உலகத்தில் சிலர் சோதனைகளை கண்டால் முழுமையான வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தின் கணக்கில் பாவிகளை மட்டும்தான் சோதனைகள் சூழும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பாவிகளை மட்டும்தான் சோதனைகள் சூழும் என்றால் இறை தூதர்கள் யார்? அவர்கள்தான் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான் என்று. சோதனைகளை துச்சமாக கருதுபவரால் மட்டுமே இந்த உலகத்தின் வெற்றியின் சுவாசத்தை நுகர முடியும். சோதனைகளை கொடுக்கின்ற இறைவனே, சோதனைகளை நீக்கவும் உங்களுடன் உறுதியாக இருக்கும் பொழுது ஏன் கவலை? இந்த உலகம் சோதனையின் களம். சோதனைகள் இல்லாமல் இருப்பதற்கு இது சொர்க்கமல்ல. இன்னும் நாம் வாழ்வது உலகத்தில்தான்.